முதல்லலாம் சின்ன வெங்காயத்தை உரிச்சாதான் கண்ணில் தண்ணி வரும், இப்போ விலையை கேட்டாலே கண்ணில் தண்ணி வருது. தக்காளி விலையும் அப்படி தானே இருக்குது. இந்த ரெண்டும் வேணாங்க. இன்ஸ்டண்ட்டாக அரும் சுவையும் உள்ள இந்த சட்னியை செய்வோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. என்ன தான் நம்ம பாரத்தை தாங்கினாலும் கடவுள் ரொம்ப பாரத்தை கொடுத்தா நம்ம எவ்வளோ திட்டுறோம், அது மாதிரி மிக்சியும் நம்மளை திட்டும். ஒரு நாளைக்கு டப்புன்னு நின்று போயிடுங்க. அதனால் என்ன பண்ணுறீங்க, இதை பெருசாக அப்படியே போடாமல் கட் பண்ணி போடுங்க. அப்போ தான் மிக்சி பாரம் தாங்கும். அப்புறம் மிளகா ஒரு 7-8 மிளகா போட்டுக்குங்க. இப்போ புளி போட்டுக்குங்க. புளி வந்து வீட்லேயே இது பண்ண புளினால எங்களுக்கு வந்து சாஃப்டாக இருக்குது. கடையில் வாங்குகிற புளியாக இருந்தால் அந்த கோது இதெல்லாம் எடுத்து தண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் ஊறுனப்புறம் போட்டுக்குங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்குங்க. வெல்லம் வந்து கொஞ்சோண்டு போட்டுக்குங்க. மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிப்பு கொடுங்க. கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளித்து கருவேப்பிலை போடுங்க. இந்த கருவேப்பிலையில் துவர்ப்பு இருக்குது. இப்போ இதில் இனிப்பு புளிப்பு உப்பு காரம் அனைத்தும் இருக்குது. கடுகில் லைட்டாக கசப்பு இருக்குது. 6 சுவையும் இருக்கிற சட்னி நாக்கில் சும்மா நடனமாடும். இதை உடனே எடுத்துடாதீங்க, நல்லா வதங்கணும். வதங்கி சுருண்டு இது மாதிரி வந்தால் சட்னி சூப்பராக இருக்கும். ஒரு வாரம் வரையும் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கலாம், கெட்டு போகாது.